நேசத்திற்குரிய நேயர்களே, வணக்கம். மூன்றாம் உலகப் போர் தொடர் சொற்பொழிவில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த தொடர் சொற்பொழிவினுடைய கடந்த பதிவுகளெல்லாம் நீங்கள் காண்பதற்கு வாய்ப்பாக அதனுடைய இணைப்புகள் இதற்கு கீழாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். ரோம சாம்ராஜ்யத்தினுடைய மன்னர்கள் வரிசையிலே கான்ஸ்டன்டைன் வம்சமும் அதை தொடர்ந்து இந்த வேலண்டீனியன் வம்சம் என்று சொல்லக்கூடிய அந்த வம்சத்தினுடைய ஆட்சி காலம், அது குறித்தான செய்திகளைத்தான் அண்மை காலத்திலே நான் உங்களுக்கு சொல்லி வருகின்றேன். அந்த வேலண்டீனியன் காட்சி காலத்திலே வேலண்டீன் ஒன்று என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் ஆட்சி பொறுப்பிலே இருந்தான். மேற்கு ரோம சாம்ராஜ்யத்தை நிர்வகித்து கொண்டிருந்தான். கிழக்கு ரோம சாம்ராஜ்யத்தை தன்னுடைய தம்பியை வைத்து நிர்வகிக்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்பினை கொடுத்திருந்தான். இப்படி தம்பி கையிலே கிழக்கு ரோம சாம்ராஜ்யத்தை கொடுத்துவிட்டு மேற்கு ரோம சாம்ராஜ்யத்தை இந்த வேலண்டீன் ஒன்று என்று சொல்லக்கூடியவன் ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது அவன் திடீரென்று மரணமடைந்து விட்டான். அவனுடைய மரணத்திற்கு பிறகு அவனுடைய முதல் மனைவியினுடைய மகன், அவனுக்கு வந்து இரண்டு மனைவிகள் உண்டு, முதல் மனைவியின் மூலமாக பிறந்த பையன் கிராட்டியன் என்று சொல்லக்கூடியவன், இந்த கிராட்டியன் என்பவன் ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறான். அவன் அப்படி ஆட்சி பொறுப்பிற்கு வருகிற அதே சமயத்திலே இரண்டாவது மனைவி மூலமாக பிறந்த குழந்தை, அது வேலண்டீனியன் இரண்டு என்று சொல்லக்கூடியது, அவருக்கும் ஆட்சி பொறுப்பில் அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே அந்த வேலண்டீனியன் இரண்டு என்று சொல்லக்கூடிய மன்னனுக்கு இத்தாலி பனோனியா போன்ற பகுதிகளை கொடுத்து விட்டு இவன் எஞ்சி இருக்கக்கூடிய பகுதிகளை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். குறிப்பாக இந்த பிரிட்டன் கவுல் போன்ற பகுதிகளெல்லாம் அவன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். இப்படி இங்கே கிராட்டியன் ஆட்சி செய்து கொண்டிருந்த அதே சமயத்திலே மேற்கு ரோம சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த வேலன்ஸ் என்பவன் அந்த கவுல் இன மக்களோடு நடந்த யுத்தத்திலே அவன் இறந்து போனான் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லியிருந்தேன். அவன் அப்படி யுத்தத்திலே இருக்கிற சமயத்திலே அவனுக்கு உதவி செய்வதற்காக இந்த கிராட்டியன் இங்கிருந்து படைகளையெல்லாம் கூட அனுப்பி வைத்திருக்கிறான். ஆனால் இவனுடைய படைகள் அங்கே போய் சேர்ந்து அவனுக்கு ஆதரவாக சண்டையிட்டால் கடைசியிலே நாம் வெற்றியிலே அவனுக்கும் ஒரு பங்கு கொடுக்க வேண்டுமே என்று அஞ்சிய அந்த வேலன்ஸ் அவனது படை வந்து சேருவதற்கு முன்பாகவே இவன் அவசர அவசரமாக இவனே நேரடியாக படை நடத்தி சென்று கடைசியிலே அவன் தோல்வியை தழுவினான் என்கின்ற ஒரு செய்தியை நான் வந்து சொல்லியிருந்தேன். அப்படி அவன் தோல்வியை தழுவி அவன் மரணமடைந்த காரணத்தினாலே அந்த பகுதியை நிர்வகிப்பதற்காக தியோடசியஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவனை அந்த இடத்திற்கு, அதாவது கிழக்கு ரோம சாம்ராஜ்யத்தை நிர்வகிப்பதற்கு ஒரு ஆட்சியாளனாக இந்த கிராட்டியன் என்பவன் தியோடசியஸை அனுப்பி வைக்கிறான். ஆக இப்போது ரோம சாம்ராஜ்யத்தினுடைய கிழக்கு பகுதியை தியோடசியஸ் என்று சொல்லக்கூடியவனும் மேற்கு ரோம சாம்ராஜ்யத்தை இந்த கிராட்டியனும் அந்த மேற்கு ரோம சாம்ராஜ்யத்திற்கு உட்பட்ட சில பகுதிகள், அந்த இத்தாலி அந்த பனோனியா போன்ற பகுதிகளையெல்லாம் இந்த கிராட்டியனுடைய தம்பி முறையிலே வரக்கூடிய அந்த வேலண்டீன் டூ என்று சொல்லக்கூடியவனும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். இந்த கிராட்டினினுடைய பிறப்பு எதுவென்று கேட்டால் 18/4/350 என்று சொல்லப்படுகிறது. அவனது இறப்பு 25/8/383, கிட்டத்தட்ட 24 வயது வரை இவன் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறான். அதிலே இவன் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலகட்டம் எதுவென்று கேட்டால் 24/8/367 முதல் 25/8/383 வரை இவன் ஆட்சி பொறுப்பிலே இருந்திருக்கிறான். அப்படி இவன் ஆட்சி பொறுப்பிலே இருந்த காலகட்டத்திலே தான் மேக்னஸ் மேக்சிமஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிளர்ச்சியாளன், இவன் வந்து இந்த கவுல் பகுதி, இந்த பிரிட்டன் பகுதி, இந்த இடங்களிலெல்லாம் இவனுக்கு எதிராக ஒரு பெரிய கிளர்ச்சியை நடத்தி கொண்டிருந்தான். அந்த இடத்துல கிராட்டியனுக்கும் இந்த மேக்னஸ் மேக்சிமியஸுக்கும் பெரிய யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்படி யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது இந்த மேக்னஸ் மேக்சிமியஸிடம் படைத்தளபதியாக இருந்து பணியாற்றி கொண்டிருந்த ஒரு படைத்தலைவன் ஆண்ட்ராகேடியஸ் என்று சொல்லக்கூடியவன், இந்த ஆண்ட்ராகேடியஸ் வந்து கிராட்டியனை வந்து கொலை செய்து விடுகிறான். ஆக கிராட்டியன் இறந்து போகவே இப்போது அந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிரிட்டன் பகுதி, அந்த கவுல் பகுதி, இவை அனைத்தும்
இந்த மேக்னஸ் மேக்சிமீசனுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு உள்ளாக வந்துவிடுகிறது. இப்போது இந்த ரோம சாம்ராஜ்யத்தை மூன்று நிலப்பரப்புகளாக பிரித்து வைத்து கொண்டு மூன்று பேர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ரோம சாம்ராஜ்யத்தினுடைய கிழக்கு பகுதியை தியோடோசியஸ் என்று சொல்லக்கூடியவன் ஆட்சி அதிகாரம் செய்து கொண்டிருக்கின்றான். அந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய கவுல் பகுதி, பிரிட்டன் பகுதி, இந்த பகுதிகளையெல்லாம் மேக்னஸ் மேக்சிமியஸ் என்பவன் நிர்வகித்து கொண்டிருக்கின்றான். இந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய மையப்பகுதி இத்தாலி, பனானியா போன்ற பகுதிகளையெல்லாம் கிராட்டினுடைய தம்பி வேலண்டீனியன் டூ என்பவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். இது ஒரு குழப்பமான ஒரு காலகட்டமாகும். இதனுடைய அடுத்த நகர்வு எப்படி இருக்கிறது என்பதை நாளை பார்க்கலாம்.